ஊரடங்கை மீறி வெளியே சுற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மின் விளக்குகளை அணைத்து அகல் விளக்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி 9 நிமிடங்களுக்கு ஒளிர விட வேண்டும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் மகப்பேறு நரம்பியல் தொடர்பான சிகிச்சைகளை அளிக்க மறுக்கும் தனியார் மருத்துவமனைகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் தமிழக அரசு அதிரடி உத்தரவு கொரோனா தொற்று குறித்து வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணி அம்மா உணவக ஊழியர்கள் வேலையில்லா பட்டதாரிகளை ஈடுபடுத்த அரசு திட்டம் இந்தியாவில் கொரோனாவால் பலியானோரின் எண்ணிக்கை 56 உயர்வு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2301 அதிகரிப்பு தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 309 உயர்வு இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதித்த மாநிலங்களில் இரண்டாம் இடத்தை பிடித்தது தமிழகம் We'll be right back.